தைப்பொங்கல், பிரத்யேக திருத்தலங்கள், விசேஷ வழிபாடுகள். தைப்பொங்கல் திருநாள் இந்திய மற்றும் தமிழகத்தில் ஆன்மீக பண்பாட்டு வரலாற்றோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. இந்த நாளில் ஆலய தரிசனமும் வழிபாடும் மிகவும் இன்றியமையாதவை. அவ்வகையில் தை திருநாளையொட்டி சிறப்பு பெறும் மூன்று தலங்களையும் அதன் காரணங்களையும் பகிர்ந்து கொள்வோம். பொங்கல் அன்று மட்டுமே நடை திறக்கும் சிவாலயம். பட்டுக்கோட்டையிலிருந்து முத்துப்பேட்டை செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பரக்கலக்கோட்டை பொது ஆவுடையார் திருக்கோவில். இக்கோவிலுக்கு தனி சிறப்புகள் உண்டு. பெரும்பாலான கோயில்கள் அன்றாடம் திறக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்படும். ஒரு சில கோயில்கள் மட்டுமே குறிப்பிட்ட சில தினங்களில் மட்டும் திறக்கப்பட்டு சிறப்பு பெற்றவை. அவ்வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று இரவில் மட்டுமே நடை திறக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படும் கோவில் இந்த பொது ஆவுடையார் திருக்கோவில். அது மட்டுமல்ல, வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பகலில் திறக்கப்படும். அத்தகைய பெரும் சிறப்பு பெற்ற நாள் தைப்பொங்கல் திருநாள். இரண்டு முனிவர்களுக்கு இடையே முக்தி அடைய சிறந்தது இல்லறமா துறவரமா என்ற ஐயம் எல. அதை தீர்த்து வைக்க தில்லைக்கூத்தனே அவர்கள் முன் தோன்றி அருள் பாலித்த தலம் இது. இந்த தலத்தில் வெள்ளாள மரமாக காட்சி கொடுத்த ஈசன் இருவரின் சந்தேகத்தையும் தீர்த்து வைத்தார். முனிவர்களுக்கு மத்தியஸ்தம் செய்த ஈசன் என்பதால் இவருக்கு மத்திய புரீஸ்வரர் என்பது திருநாமம். அழகு தமிழில் பொது ஆவுடையார் என்று போற்றுகிறார்கள். ஈசன் இங்கு மரமாகவே காட்சி கொடுக்கிறார். இங்கு அம்பிகைக்கு தனிச்சன்னிதி இல்லை. இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் விவசாயம் செழிக்கும் என்று இப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள். இங்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் பொருள்களை எல்லாம் பொங்கலின் போது ஏலம் விடுவார்கள். இதை ஏலம் எடுத்து சென்றால் இல்லத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஒரு கருவறை, இரு வாசல்கள், ஒரு வீடு இரு வாசல் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கோயில் கருவறைக்கு இரு வாசல்கள் என்ற அபூர்வ அமைப்பை கொண்டது கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோவில். கோவிலின் கருவறை சூரிய தேர் போல அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமன் நாராயணன் சூரிய நாராயணரின் ரதத்தின் வலம் வருவதாக ஐதீகம். இக்கோயிலில் கோமலவல்லி சமேத சாரங்கபாணி பெருமாள் என்னும் திருநாமத்தோடு பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற இத்தலம் 108 திவ்ய தேசங்களுள் இது 3வது திவ்ய தேசம். இங்கு பெருமாளுக்கு ஆழ்வார் என்று பெயர். ஆழ்வாருக்கு பிரான் என்று பெயர். இறைவனை ஆறாவமுத ஆழ்வார் என்றும் திருமலிசை ஆழ்வாரை திருமலிசை பிரான் என்றும் அழைத்து சிறப்பிக்கிறார்கள். இத்தலத்தில் தவம் செய்த ஹேம ரிகிஷியின் புதல்வியாக தாயார் வளர்ந்து வர அவரை கரம் பிடிக்க பெருமாள் இங்கு சூரிய தேரில் வந்தாராம். இந்த தலத்தில்தான் சூரியன் சாரங்கபாணி பெருமாளை வழிபட்டு தன் சாபம் நீங்க பெற்றார். தன் முழு ஒளியையும் பெற்றான். அதனால் இந்த தலம் பாஸ்கர க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. தேர் வடிவிலான இத்தலத்தின் கருவறைக்கு இரண்டு வாயில்கள் இரண்டும் பக்கவாட்டு திசைகளில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாசல் திறந்திருக்கும். சூரிய பகவானின் பயணம் என்பது உத்தராயணம் தட்சிணாயணம் என்று இரு வகைப்படும். சூரிய பகவான் தெற்கு நோக்கிய பயணத்தை தட்சிணாயணம் என்றும் வடக்கு நோக்கிய பயணத்தை உத்தராயணம் என்றும் சொல்வர். அப்படிப்பட்ட உத்தராயண காலம் தைப்பொங்கல் அன்றுதான் தொடங்குகிறது. அதனால் இத்தலத்தில் தைப்பொங்கல் அன்று தட்சிணாய கதவு அடைக்கப்பட்டு உத்தராயண கதவு திறக்கப்படுகிறது. தை தொடங்கி ஆணி முடிய உத்தராயண வாசல் திறந்திருக்கும். ஆடி முதல் மார்கழி வரையில் தட்சிணாய வாசல் திறந்திருக்கும். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்புடைய ஒன்றாக கருதப்படுகிறது. உத்தராயண வாசல் திறந்திருக்கும் நாள்களில் பெருமாளை சென்று சேவிப்பது மிகவும் விசேஷம். செல்வ வளம் தரும் செவ்வாய் பொங்கல். சிவகங்கையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகியாய் அம்பிகை
கோலோச்சும் இந்த தலத்தில் கொண்டாடப்படும் செவ்வாய் பொங்கல் சிறப்புடையது. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் இந்த கொண்டாட்டம் நடைபெறும். முன்னதாக நாட்டரசன் கோட்டையை பூர்வீகமாக கொண்ட நகரத்தார்களின் பெயர்கள் அனைத்தையும் ஒரு துண்டுச்சீட்டில் எழுதி அம்பாளின் சந்நிதிக்கு முன் வைத்து வணங்கிவிட்டு குலுக்கல் முறையில் ஒவ்வொரு சீட்டாக எடுப்பார்கள். முதலில் யார் பெயர் வருகிறதோ அவரின் குடும்பம் முதல் பானைக்காரர்கள் என அழைக்கப்படும். அவர்களின் பானையில் அடுப்பு மூட்டிய பிறகே மற்ற அனைவரின் அடுப்புகளிலும் தீ மூட்டப்படும். முதல் சீட்டு எடுத்த பின் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது என வரிசையாக சீட்டுகள் எடுத்து பெயர்களை அறிவிப்பார்கள். அந்தந்த எண்ணில் அந்த குடும்பங்கள் அடுப்பு வைத்து படையலிடுவார்கள். எண்களுக்கு ஏற்ப இடத்தை சுத்தம் செய்து சாணத்தால் மெழுகி கோலமிட்டு தங்களது அடுப்பை வைத்து விடுவார்கள். செவ்வாய் பொங்கல் விழா முடிந்ததும் கோயில் அர்ச்சகர்கள் ஒவ்வொரு பானைக்கும் அருகிலும் வந்து தேங்காய் பழம் கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், வாழையடி வாழையாக வம்சம் செழிக்கணும் என பிரார்த்தித்து அர்ச்சனை செய்வார்கள். அன்று இரவு அம்மன் கோவிலுக்கு அருகில் உள்ள கருப்பர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவர். பிறகு கருப்பருக்கு கிடா வெட்டு நடைபெறும். நள்ளிரவு வரை நீளுமாம் இந்த வைபவம். பொங்கல் வழிபாட்டுக்கு உகந்த நேரம் சூரிய உதய நேரத்தில் பொங்கல் வைப்பது உத்தமம். இந்த ஆண்டு தை மாதம் 14/1/2022 வெள்ளிக்கிழமை அன்று பிறக்கிறது. சாஸ்திர வல்லுநர்கள் உச்சி வேளை 12 மணி முதல் 1:30 மணி வரை வழிபாட்டுக்கு உகந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். நன்றி, வணக்கம்.